நெகேமியா முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்க ஒன்றிலிருந்து நம்ம வாசிப்போம். 11 வசனங்கள் இருக்கிறது. இதை நம்ம வந்து ரெண்டு பிரிவாக நான் அதை பிரிக்க ஆசைப்படுகிறேன். 1-4 and 5-10. இங்கே சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள். 20 வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் எனும் அரண்மனையில் இருக்கும் பொழுது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனிதரும் யூதாவிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பேன் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீதியாயிருக்கிறவர்கள் இந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அழகும் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியாய் சுட்டப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அந்த வார்த்தை நான் கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் தூக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து, நல்ல கவனிங்க, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு, those who obey and those who keep the covenant of God, the instruction given by God, if they follow, if they obey, அவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பு மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியேனுடைய சபத்தை கேட்கிறதற்கும், உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் வீட்டாரும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியங்களையும் கை கொள்ளாதே போனோம், நீங்கள் கட்டளைகளை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமும் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட சரத்திற்கு அவளை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தள்ளும். 10 வசனம், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்தினாலும் பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும், அதாவது ரெண்டு காரியம், ரெண்டு கூட்டத்தை அங்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். He wants to explain two kind of people. One, என்ன சொல்றாரு, உமது அடியானுடைய ஜெபம், அது வந்து it is very clearly mentioned about நெகேமியா, இல்லையா? அதுதான் சொல்றாரு, நெகேமியா பத்தி சொல்றார், அடியானுடைய ஜெபத்தையும். அடுத்தது என்ன சொல்றாரு, உமது நாமத்திற்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உம்முடைய நாமத்திற்கு பயப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜெபத்தையும் கேள். யாருக்குமே பயப்பட மாட்டோம், நாங்க கீழ்படியவும் மாட்டோம், பயப்படவும் மாட்டோம், எங்க இஷ்டத்துக்கு தான் செய்வோம் அப்படிங்கிறவங்க ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரான்னு நீங்க முடிவு பண்ணீங்க. But God expecting the discipline to obey. God wants to discipline the people to obey. That is very, very important. He cared enough to
weep. Nehemiah 1:4. What makes people love or weep is often an indication of character. ஒரு மனுஷனுடைய கேரக்டர் குணாதிசயம். நீங்க சிரிச்சீங்கன்னா உங்க கேரக்டர் தெரியும், நீங்க அழுதீங்கன்னா உங்க கேரக்டர் தெரியும். எதற்காக அழுகிறோம், எதற்காக சிரிக்கிறோம் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத ஒரு கூட்டம் இருக்கு. எதற்கு அழுகிறோம், எதற்கு சிரிக்கிறோம் என்று கூட தெரியாத ஒரு கூட்டம். What makes people laugh or weep is often an indication of the character. நெகேமியா அழுது புலம்புகிறான். எதற்காக புலம்புகிறான்? எருசலேமில் மீதியா இருக்கிற சிறைப்பட்டவர்களை குறித்து விசாரிக்கிறான். அன்றைக்கு நாம் எல்லாம் தப்பி ஓடி வந்து விட்டோம். சூசான் அரண்மனையில் இவனுக்கு ஒரு பானபாத்திரக்காரனாக வேலை கிடைக்கிறது. ஆனால் ஒரு அரண்மனையில் இருக்கிறவன் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறான். தன்னுடைய சகோதரனும் ஒரு சிலரும் இவனை காண வருகிறார்கள். அவர்களை பார்த்து விசாரிக்கிறான், எருசலேமிலே சிறைபிடிக்கப்பட்ட யூதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மகா தீங்கையும் வேதனையும் அனுபவிக்கிறார்கள். சிறையிலே மிக பயங்கரமாய் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், சித்திரவதை அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னார். அது மாத்திரமல்ல நெகேமியாவே, அது மாத்திரமல்ல, ஜனங்களை மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய சபையை விட்டு வைக்கவில்லை. அலங்கத்தை இடித்து மதில்களை தீ கொளுத்து போட்டார்கள். சிறைப்பட்டார்கள் போது அவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் அல்ல, ஆனா சபை இருக்கிறது என்று சொன்ன உடனே நெகேமியா உள்ளத்தில் ஒரு வேதனை. அவன் கதறுகிறான், இரவும் பகலும் கதறுகிறான். ஆண்டவரே, உம்முடைய ஆலயம் எரிகிறது, ஆலயத்தை சுட்டரித்தார்கள் என்று சொல்லி அவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. இன்னைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிற எத்தனை பேருக்குள் சபைக்குள் இருக்கிற பாரம், சபையை குறித்த பாரம், அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்த பாரம், எத்தனை இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத ஒரு பாரம். இரவும் பகலும் அவன் அழுகிறான். இன்னைக்கு நீ அழுகிறது சொன்ன, சம்டைம் யூ லவ் பிகாஸ் ஆஃப் யுவர் கேரக்டர். ஒரு வேலை கிடைச்சிருச்சா, ஒரு சந்தோஷம். வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சா, ஒரு சந்தோஷம். டோன்ட் கேர் எனி ஒன், யாரை பத்தி என் கவலை இல்லை. வி ப்ரொசீட் அவர் வேஸ், வி கோ இன் அவர் பாத், வி லீட் அவர் டைரக்ஷன். வி டோன்ட் பாதர் அபவுட் எனி ஒன், வி டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன். எவ்ரி திங் இஸ் செட்டில்ஸ், வி க்ளோஸ் அவர் இயர்ஸ், ஓபன் அவர் ஐஸ் அண்ட் வாக் அக்கார்டிங் டு யுவர் மைண்ட் அண்ட் ஹார்ட் சேஸ். This is very horrible before the Lord. தேவனுக்கு முன்பாக இது பயங்கரம் என்று சொல்கிறேன். உன் செவியை அடைத்து உன் கண்களை திறந்து உன் இஷ்டம் போல நீ நடப்பாயானால் நீ சிறைப்பிடிப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்கிறார், இந்த வேதனை உனக்குள் இருக்கும். என் ஜனங்கள் சிறைக்கும் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? இன்றைக்கும் சிறைச்சாலையிலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், கொள்ளை அழித்தவர்களும் கொலை செய்தவர்களும் தேசத்தை கெடுத்தவர்களும் பாவம் செய்தவர்களும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய யூதர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு யூத வம்சத்தை தனக்காய் தெரிந்து கொண்டார் என்பதற்காகவா? அந்த ஜனங்களை குறித்து நெகேமியா விசாரிக்கிறான். சிறைப்பிடித்தது மாத்திரமல்ல, சபை எரிக்கப்படுகிறது, அலங்கம் இடிக்கப்பட்டது, மதில்கள் எல்லாம் எரிகிறது. அவன் புலம்புகிறான். சரி, இந்த சம்பவத்தை ஏன் தேவன் அனுமதித்தார் என்று நெகேமியாக்குள்ளது. அவன் ஒரு தீர்க்க தரிசி, இட்ஸ் எ ப்ராஃபெட், ஒரு பான பாத்திரக்காரன். யூதாவை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது, யூத ஜனங்களை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது.
எருசலேமை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது, அதில் இருக்கிற சபையை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது. இன்றைக்கு நீ சொல்லலாம், நான் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷி என்று சொல்லலாம், ஆனால் சபையை குறித்த பாரம் உனக்கு இல்லை என்றால், தேவனுடைய வார்த்தையை குறித்த பாரம் உனக்கு இல்லை என்றால், கர்த்தர் உனக்கு கொடுத்த வெளிப்பாடுகளை குறித்த ஒரு பயம் உனக்கு இல்லை என்று சொன்னால், உன் வாழ்க்கை, நீ வாழ்கிற வாழ்க்கை ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை. The life is hypocrisy. You are the hypocrite. For God, before the Lord, you are hypocrite. நீ ஒரு வேசதாரி, நீ வேஷம் போடுகிறவள், ஒரு வேஷம் அணிந்திருக்கிறவள், ஜனங்களை ஏமாற்றுகிறவள், ஜனங்களை ஏமாற்றுகிறவன், சத்தியத்தை கையில் எடுத்துக்கொண்டு உன் இஷ்டத்திலே மனசு மாமிசமும் விரும்புகிறதை செய்கிறதெல்லாம் வாழ்க்கை என்று நீ நினைத்துக் கொண்டால் அது வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய பார்வையிலே அது அருவருப்பானது, பாவமானது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார், என் தேவன் அதை விரும்ப மாட்டார். கர்த்தருக்குள் உன் பிரயாசங்கள் எல்லாம் நீ யோசித்துப்பார். சபையிலே இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களுக்கு காணப்பட்டார். தேவனுடைய ஆவியானவர் 50வது நாளிலே இறங்கினார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு சீஷர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், சபைகள் துன்பப்படுத்தப்பட்டது. அதைத்தான் சவுல் செய்து கொண்டிருந்தான். சபைகள் எல்லாம் உடைத்தான், சபைகள் எல்லாம் துன்பப்படுத்தினான். அந்த சவுளை கர்த்தர் பவுலாய் மாற்றுகிறார். என்ன காரணம் தெரியுமா? ஒரு சவுள் பவுலாய் மாறுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? அநேகேமியாவை போல அநேகர் அழுததுனால் தான். இடிக்கப்பட்ட சபைகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, இடிக்கப்பட்ட ஆலயம் கட்டப்படும்படி சொல்லி நெகேமியா பிறகு சொல்லுகிறான், வாருங்கள், இந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்துங்கள் என்று சொல்லி அதுக்கு பின்னால் அலங்கம் கட்டப்பட வேண்டும் என்று அவன் ஜெபிக்கிறான். கர்த்தர் அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது. ஆனா அங்கே நாம் பார்த்தோம், 2 நாளாகவும் 7வது அதிகாரத்தில் முதல் வசனம் தொடங்கி பார்க்கிறோம். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி தீர்ந்தது, அரண்மனை கட்டி தீர்ந்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினது, வானத்தின் ஒரு அக்கினி ஆலயத்தை நிரப்பினது, கர்த்தருடைய அக்கினி நிரப்பினது. ஆனால் இந்த இடத்து நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அந்த அலங்கத்தை கட்டின அலங்கத்தை இடித்தார்கள். வானத்திலிருந்து வந்த அக்னி அல்ல, ஜனங்கள் அந்த மதில்களை சுட்டறி தீயினால் சுட்டரித்தார்கள். 2 அக்னிக்கும் வித்தியாசம் உண்டு. அது தேவன் அனுப்புகிற அக்னி, இது மனுஷர்கள் கொளுத்துகிற அக்னி. நீ இன்றைக்கு எந்த கொள்ளியிலே மாட்டி கொண்டிருக்கிறாய்? உனக்குள் தேவனுடைய அக்னி உண்மையில் இறங்குமானால் கர்த்தர் உன்னை வல்லமையாய் அபிஷேகத்துல, ஆசீர்வாதத்துல, தேவ வல்லமையில, தேவ பலத்துல, தேவ கிருபையில, தேவ அபிஷேகமான ஆசீர்வாதங்களுக்குள்ள தேவன் நடத்த போதுமானவராயிருக்கிறார். உன் கண்ணீர் அதிகமாக இருக்கும் என்று என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். இப்படியாவது இருதயங்களை கர்த்தர் வருவது ஏற்றுக் கொள்வதில்லை. கடினமான இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்கிறவர், கல்லான இருதயத்தை மாற்றுகிறவர், சதையாய் மாற்றுகிறவர். ஆனால் உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாய், தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை செய்யும்படியாய், கர்த்தருக்குள்ளுடைய பிரயாசம் இருந்தாவாய் போகாதபடிக்கு, கர்த்தர் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ, கர்த்தர் எதற்காக அழைத்தாரோ, கர்த்தர் எதற்காக உன்னை இந்த இடத்துல கொண்டு வைத்திருக்கிறாரோ, அந்த காரியங்கள் நிறைவேறும்படிக்கு, அந்த ராஜ்யத்திலே சேரும்படிக்கு, கர்த்தருடைய தெரிந்து கொண்ட பாத்திரமாய், கர்த்தருடைய அழகத்திலே அழகம் கட்டப்படும்படியாய், தேவ தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும்படிக்கு, கர்த்தர் உன்னையும் உன் வீட்டையும் ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர். ஆனால் அதற்கு மாறாக நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் கர்த்தர் உனக்கு சொன்னதையும் மீறி நீ செய்வாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அழிவை நீ வரிசித்துக் கொள்ளுகிறாய். இது கர்த்தருக்கோ சபைக்கோ தேவ மனுஷனுக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு அதிக கேடை நீ சந்திக்க போகிறாய், அதிகமான ஒரு அழிவை சந்திக்க போகிறாய் என்று நான் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல சொல்கிறேன். Those who disobey God's
word. Those who disobey God's instruction, God said, you cannot be stable wherever you are. You're not to be stable. Not to be stable. Urashidiya purumiya kaladiya. Manushantam uri kabaladiya. Sangiram. எடுத்துக் கொள்ளணும் 87 அதிகாரம் 3 வசனம் 4 வசனத்திலிருந்து வாசியுங்கள். சங்கீதம் 87 அதிகாரம். சீக்கிரமாய் சீக்கிரமாய் சீக்கிரமாய். தேவனுடைய நகரமே உன்னை குறித்து நல்ல கவனிங்க. தேவனுடைய மனுஷராய் நீ இருப்பாயானால் உன்னை குறித்து நன்மையானவைகள் விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே பாபிலோனையும் குறித்து பேசுவேன். போல இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் நல்ல கவனிங்க. நீ எந்த சபையிலிருந்து வந்தவன் என்று நீ வெளியே போய் நின்று உன் வாழ்க்கையை குறித்து நீ நடக்கிற நடக்கையை குறித்து நீ பேசுகிற வார்த்தையை குறித்து உன்னுடைய பார்வையை குறித்து உன்னுடைய சாட்சியை குறித்து சொல்லுவார்கள், இவன் இந்த சபையிலே பிறந்தவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், இந்த சபையில ரட்சிக்கப்பட்டவன், இவனுக்குள் இருக்கிற பாரம் தேவ ராஜ்யம் மாத்திரமே, வேறு கசுயமில்லை, சுயசித்தமில்லை, மனதும் மாமிசமும் விரும்புகிறதை இவன் செய்வுகிறவன் அல்ல என்று சொல்லி தேவன் உன்னை குறித்து சாட்சி கொடுப்பார். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். நல்லா கவனிங்க. உன்னுடைய பெயரை கர்த்தர் எழுதுவாராம். இன்னான் அதிலே பிறந்தான் என்று எழுத போகிறார். அவர் தொகையிடுவார். இந்த சபையிலே கர்த்தர் எத்தனை பெயரை எழுத போகிறார், எத்தனை பேரை எழுத போகிறார், அதுதான் என்னுடைய கண்ணீர். இன்றைக்கு எனக்குள் இருக்கிற ஒரு பாரம், ஆண்டவரே இந்த சபையில் இருக்கிற எத்தனை பேரை நீ எழுத பெயர் எழுத போகிறேன். என்னுடைய தாகம் அதுதான். அதைத்தான் எகேமியா செய்கிறான். அவருக்குள்ளிருந்து ஒரு கண்ணீர் புறப்படுகிறதே, அவருக்குள்ளிருந்து ஒரு கண்ணீர் புறப்படுகிறதே, அவருக்குள்ளிருந்து ஒரு கண்ணீர் புறப்படுகிறதே. அந்த கண்ணீருக்கு காரணம் யார்? அந்த ஆலயம் சுட்டரிக்கப்படுவதற்கும் அழகம் இடிக்கப்படுவதற்கும் காரணம் யார்? இந்த சபை கட்டப்படாதபடி தடையாயிருக்கிறவன் யார்? இந்த சபை வளராதபடி தடையாயிருக்கிறவன் யார்? இந்த சபைக்கு விரோதமாய் முதுகில பேசுகிறவன் யார்? இந்த சபைக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறவன் யார்? இந்த சபையினுடைய ஊழியக்காரன் விரோதமாய் பின்னால் பேசுகிறவர்கள் யார்? தேவன் அதை தொகையிடுவார், அவள் பெயர்களை எழுதுவார், கர்த்தர் நியாய தீர்ப்பில் நிற்க வைப்பார். ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்த நியாயம் விசாரிக்கிறவர், கர்த்த நியாயம் விசாரிக்கிறவர். அதே நீங்க வாசிங்க சங்கீதம் 80 அதிகாரத்தை கூட திருப்பி கொள்ளுங்க. 6 வசனத்தை வாசிங்க. எங்களுடைய அயலாருக்கு நல்லா கவனிங்க. முதல்ல சொல்றாரு, நான் பேர் எழுதி அவர்களை தொகையிடுவேன் என்று சொல்கிறார். இது யாரை கர்த்த சொல்கிறார்? இன்னான் இதிலே பிறந்தான். ஒருவன் மீண்டும் பிறவாவிட்டான் தேவ ராஜ்யத்தை காண முடியாது. இது இவன் இதிலே பிறந்திருக்க இந்த சபையில ஞானஸ்தானத்தின் மூலமாக ரட்சிப்பை அடைந்திருக்கிறான், பிறந்திருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் 80 வசனத்திலே சொல்லுகிறார், அயலாருக்கு உங்களை வழக்காடும்படியாய் சொல்லுங்க. வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரிகாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவன் அங்க ஒரு ஜெபத்தை பாருங்க. தாவீது ஜெபிக்கிறான், என்னுடைய நெய்பர்ஹுட், ஐ ஹவ் ப்ராப்ளம் வித் மை நெய்பர்ஹுட், என்னுடைய அந்நியரோடு என்னை வழக்காட வைக்கிறீர், அவர்கள் என்னை நிந்தையுமாய் அவமானமுமாய் பார்க்கிறார்கள். ஆனால் தேவரீர், சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், திருப்பிக் கொண்டு வாரும். கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவீர்களானால், என் சத்தத்திற்கு கீழ்ப்படிவீர்களானால், நான் உங்களை திருப்பி கொண்டு வருவேன். நான் நாட்டின தேசத்தில் நீ எங்கிருந்தாலும் உன்னை திருப்பி கொண்டு வருவேன். அதில் என் நாமத்திற்கு பயப்படுறவங்களை திருப்பிட்டு வருவேன்.
இன்றைக்கும் உன் இருதயத்தை கடினப்படுத்துவாயானால் நான் இந்த பிரசங்கத்தை நான் தீர்க்க தரிசன பிரசங்கமாய் சொல்லுகிறேன். உன் வாழ்க்கையில் இந்த வசனத்தை எழுதி வைத்துக்கொள், இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதி வைத்துக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உன் இருதயத்திலே காணப்படுவதில்லை என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே நான் ஒரு வழக்கை ஏற்படுத்துவேன். எஸ், வழக்கும் உனக்கும் மற்றவர்களுக்கும் வழக்கு உண்டாகும். Case against you and your neighbor. You will be deceitful for the people. நீ சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வாரும் என்று விண்ணப்பம் செய்வீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க, என்பதை வாசிங்க. சேனைகளின் தேவனே, உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது உம்முடைய முகம் பிரகாசிக்கப்படும் பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது உடைய முகம் பிரகாசிக்கும். ஆனால் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு ஆவியானவர் இப்போ கற்றுக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, ரெண்டு காரியம் இருக்கு. மோசே வாழ்ந்த காலத்தில் தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய கிறிஸ்து, ஆவியானவர், மூன்று பேரும் திரியேகமாக இருந்தார்களாம். ட்ரிங் காட் இன் ஹெவன், பரலோகத்தில் திருத்துவத்தில் இருந்தார்கள். அப்ப மோசே போய் தேவனுடைய சமூகத்தில் 40 நாள் இரவும் பகலும் அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்தான். துசியாமலும் குடியாமலும் 40 நாள் அவன் ஜெபித்தான். அப்படி 40 நாள் அவன் ஜெபித்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? அந்த திரியேகத்தின் வல்லமை, மகிமை, பிரசன்னம் அவன் மேல் இறங்கினது. மோசே இறங்கி வந்த பொழுது அவருடைய முகம் பிரகாசித்ததை ஜனங்கள் பார்த்தார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு மனுஷனுடைய முகம் பிரகாசிக்கிறது. ஆனா இன்னொரு காரியத்தை பாருங்க, இப்போ அது வந்து பழைய ஏற்பாட்டு காலம், கடந்த காலம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா? தேவனாகிய கர்த்தர் குமாரனையும் அனுப்பிட்டாரு, குமாரன் மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்து ஜீவனை கொடுத்தார், சரீரத்தை கொடுத்தார், ரத்தம் சிந்தினார். குமாரன் வந்துட்டு போய் அப்படி வலது பாடுசர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது, அவர் ஆவியானவரை நமத்தில் அனுப்பியிருக்கிறார், அவர் எனக்குள் இருக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் வந்த பிறகு, ஆவியான நமக்குள்ள வந்த பிறகு, அந்த தேவனுடைய வெளிச்சம் எனக்குள் இருக்கிறது. எவ்வளவு பேர் சுவாசிக்கிறீங்க சொல்லுவீங்களா? அந்த பிரகாசம் எனக்குள் இருக்கிறது. நான் கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் நான் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் என் முகம் பிரகாசிக்கும், என் முகம் பிரகாசிக்கும். அந்த ஜெபத்தினுடைய பிரகாசம் கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ உத்தமமாய் நடக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கும் பொழுது, பரிசுத்தமாய் நடக்கும் பொழுது, உன் நீ ஜெபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுகிறாராம். விழுங்குதான் உங்களுக்கு. அன்றைக்கு தேவனாலே மோசே முகம் பிரகாசித்தது, இனி ஜனத்தினுடைய உண்மையினால் தெய்வ முகம் பிரகாசிக்க போகிறது. இப்ப வாசிங்க, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவீரானால் நான் ரட்சிக்கப்படுவேன். 72 கூட திருப்பி கொள்ளுங்க. தேவரீர் ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் உம்முடைய நீதியையும் கொடுத்தளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழை ஜனங்களை நியாயத்தோடும் விசாரித்து பர்வதங்கள் விளைவோடு இருக்கும், ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கல் செய்கிறவர்களை நொறுக்கி போடுவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். கர்த்தர் துன்மார்க்கரை நசுக்கும் பொழுது தேசத்திலே பயம் வரும். எப்போதுமே நான் சொல்வேன், ஒரு மனுஷனை கர்த்தர் அடிச்சார்னா எல்லாத்துக்கும் பயம் வந்துடும், எல்லாருக்கும் பயம் வந்துடும். கர்த்தருக்கு விரோதமாக நடந்தா, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நடந்தா, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பின்னால பேசினா, அவனை குற்றம் சாட்டினா, கர்த்தர் ஒரு முறை உம்முடைய மிலாற்றினால் அவர்களை தொடும் பொழுது அவங்க நிமித்தமாய் அநேகர் திருந்துவார்கள் ஆண்டவரே, அவர்கள் அநேகர் திருந்து மனம் திரும்புவார்கள் ஆண்டவரே. இதுதான் என்னுடைய ஜெபம், உம்முடைய மிலாற்றினால் அவர்களை திருத்தும் ஆண்டவரே, மிலாற்றினால் அவர்களை நீர் கடிந்து கொள்ளும் ஆண்டவரே.
இது ஏன் இதை சொல்றது தெரியுமா? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் நம்பி இருக்கிற நம்பிக்கை ஒன்றே ஒன்றுதான், ஒரே ஒரு காரியம் தான். நீ எடுத்து வாசிங்க, சங்கீதம் 121 வாசிங்க. சங்கீதம் 121, எனக்கு ஒத்தாசை வரும், பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நான் எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து கேட்கிறேன்? எந்த மனுஷன்? நான் சொல்லுவேன், நான் எனக்கு ஒருவேளை ஒரு மனுஷன் எனக்கு கொடுத்துதான் அந்த ஊழியத்தை செய்யணும்னா இந்த ஊழிய வேண்டாண்டவர். ஒரு மனுஷனால நான் பிழைக்கணும்னா இந்த ஜீவன் வேண்டாண்டவர். ஒரு வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம் இருக்கிறான். ஒரு வேலைக்காரனுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நீங்க கொடுங்க. நீ ராஜா, நீ ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகிமை உள்ளவர், வானங்களையும் பூமிகளையும் சாமித்தவர். ஒரு மனுஷனுக்கு ஊழியக்காரனுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்து வைத்திருக்கிறவர். அந்த ஊழியக்காரனுடைய தேவைகளை கர்த்தர் அவர் நித்தமும் அறிந்திருக்கிறவர். ஒரு மனுஷனால் அவன் போஷிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எளியா போஷிக்கப்பட வேண்டிய காலம் ஒரு மனுஷனிடத்தில் அல்ல. நீ ஒரு ஊழியக்காரனை போஷிக்க வேண்டும் என்றால் ஒரு மனுஷனை கொண்டு அல்ல, ஒரு காவலத்தை கொண்டு போஷிக்கிற தேவனே. அழைத்தவர் உண்மையில் அவர் கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வாழ்க்கையில் ஒரு காரியத்தை நீ பழகிக்கொள் என்ற காலை விடாமியாக சொல்லுகிறார். உனக்கு ஒத்தாசை வரணும்னா ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடு. எனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார், எனக்கு தேவையான நன்மைகளை கர்த்தர் தருவார். ஒரு மனுஷனால் அல்ல, தேவனால். உன்னை உறங்க வச்சுட்டு அவர் முடித்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஒரு பெரிய ஒரு ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு. அதில் என்ன விஷயம் தெரியுமா? நீ வேதம் சொல்லுது, நான் நித்திரை செய்வேன், என் இருதயம் விழித்திருக்கும். அப்ப விழித்திருக்கிற தேவன் இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதில்லை, முழிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ உன் இருதயம் முழிக்கும் போது அவரும் முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன? அங்கதான் கம்யூனிகேஷன் நடக்குது, அங்கதான் கம்யூனிகேஷன் நடைபெறுகிறது, அங்கதான் கர்த்தர் இடைபடுகிறார். அதைத்தான் நாம் சொப்பனம் என்று சொல்லுகிறோம். என் இருதயத்திலே கர்த்தர் இவைகளெல்லாம் சொல்லி இருக்கிறார், இவைகளெல்லாம் பேசி இருக்கிறார். யாரோட கர்த்தர் பேசுவாரா? நமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு, தம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு, தம்முடைய சமூகத்துறை கணித்தமும் பயப்படுகிறவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, அவர் முகத்தை காண்கிறவர்களுக்கு அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 33 அதிகாரம். ஜனங்கள் அழைந்தோடி, ஜாதிகள் சிதறடிக்கப்படுவார்கள், வெட்டி கிளிகள் சேர்த்தது போல உங்கள் கொள்ளையிட்ட பொருள் சேர்க்கப்படும். வெட்டி கிளிகள் குதித்து திரிகிறது போல மனுஷர்கள், நீ கொள்ளையிடப்பட்டவைகள மனுஷர்கள் அதன் மேல் குதித்து திரிவார்கள். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறவர். சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் பூரண ரட்சிப்பும் அறிவும் ஞானம், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் பிற்காலங்களில் உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அது பொக்கிஷம். Fear of the God, that is your treasure. இத்தனை காலம் நீ மனுஷனுக்கு பயப்படாமல் இருந்திருக்கலாம், உடைய பொக்கிஷ சாலையெல்லாம் காலியா இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு தேவனுக்கு பயப்படுகிறவளாய், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் நீ நிற்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு மனுஷனுக்கு பயப்படுகிறவனா? யாருக்கு பயப்படுகிறவன்? தேவனுக்கு பயப்படுகிறவனா, மனுஷனுக்கு பயப்படுகிறவனா? சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய சமூகத்துல கர்த்தர் இதைத்தான் உங்கள் வாழ்க்கையில திரும்ப திரும்ப கேட்கிறார். திரும்பியும் நெகேமியா 1:10 வாசிங்க. தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும்
மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே.